மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்ன, இறை தூதரா, இயேசுவா, பகவான் கிருஷ்ணனா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். கள்ளச்சாராய வித்தவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போதுதான் உங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில், இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலேயெல்லாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது, ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள்? என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிற கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என் எதுக்காக கைது சொல்லுங்கள். அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. ஓடு பார்ப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா அவனை அதிகாரத்துக்கு வந்தோம்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான்.